இப்ப கேஸ்கேட்ட பூட்டி ஹெட்டை வச்சுக்கிட்டு ஹெட்டை வச்சுக்கிட்டு ஹெட்ர போல்ட்டுக்கெல்லாம் சரியான அளவுக்கு சரியான முறையில் டோக்கு வச்சு டெப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் இப்போ ஒருமிக்க பார்க்க போகிறோம். இப்போ எல்லா போல்ட்டையும் நம்ம ஒரு சாதாரண ஹேண்ட் டைட்டுக்கு டைட் பண்ணி வெஜ்ஜு போட்டு டோக்ரிங்ஸை பயன்படுத்தி இதுக்கு டோக் வைப்போம். நம்மளோட ஒர்க் ஷாப் மெனு புக்கில் சிலிண்டர் ஹெட்ர போல்ட்டுக்கு 112.8 தொடக்கம் 122.6 நியூட்டன் மீட்டர் டோக் வைக்க சொல்லிக்கு இந்த அளவுக்கு டோக்ரிங்ஸில் இப்போ டோக்கை இப்போ இரு புறங்களிலும் இருந்து நடுவுக்கு வர மாதிரி எக்ஸ் வடிவில் ஒவ்வொரு நட்டை நம்ம டோக் வச்சுட்டு போவோம். இவ்வாறு இரண்டு புறங்களிலும் இருந்து மத்திக்கு வர மாதிரி நம்ம எக்ஸ் வடிவில் டோக் வச்சோம்டா. சரி, அடுத்ததாக கேம் சாஃப்ட் இயக்க வழங்கி தண்டை பூட்டி அதில் கெப்லோக்களையும் பூட்டி டோக் வைக்க போகிறோம். நம்முடைய ஒர்க் ஷாப் மெனு புக்கில் கேம் சாஃப்ட்ற பியரிங் கெப் போல்டு 18.6 நியூட்டன் மீட்டர் டோக்கில் தொடக்கம் 20.6 நியூட்டன் மீட்டர் டோக் வைக்கண்டு தந்திருக்கி. நம்ம அதன்படி டோக்ரிங்ஸில் இந்த டோக்கை வச்சு கேம் சாஃப்ட்ரை பியரிங் கேப் போல்ட்டை டைட் பண்ணுவோம். இதுக்கு டோக் வைக்கிறதுக்கு முதல் சின்ன ஹேண்ட் ஐட்டம் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு டோக்கை வைப்போம். இவ்வாறு இதுக்கு டாப் வைத்தால் சரி. அடுத்ததா ப்ரோக்ராம் செட்டை கூட்ட போறோம். ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் போல்ட்டு டோக் வைக்கிறதுக்கு நமக்கு மெனு புக்கில் 42.2 தொடக்கம் 46.1 டோக் வைக்க சொல்லி தந்திக்கு அதே அளவுக்கு நாம் இப்போ வைப்போம். இப்போ ப்ரோக்ராம்ட போல்டுகளை ஹேண்ட் டைட் பண்ணுவோம். இவ்வாறு ரொக்ராம் செட்டுக்கு தோக்கு வைக்கணும்.